எல்லோருக்கும் வணக்கம். சொல்வனம் உங்களை வரவேற்கின்றது. சொல்வனம் வெல்கம்ஸ் யூ. March 19, 2010 அன்று சொல்வனம் இதழ் 21 எழுத்தாளர் டிமரி என் முராரியின் மை டெம்பரரி சன் என்ற ஆங்கில புத்தகத்தின் ஒரு பகுதியானது இந்த கதை. இதனை தமிழ் மொழிபெயர்த்துள்ளவர் எழுத்தாளர் எஸ் சங்கர நாராயணன் அவர்கள். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். குழந்தை பீமா ஜூன் மத்தியில் எங்கள் வீட்டுக்கு வந்தான். சரியாய் சொன்னால் June 19 அன்று நான் டென்னிஸ் விளையாடி விட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தேன். கீழே விருந்தினர் அறையில் அந்த குழந்தைக்கென பிரியமாய் பிரத்யேக ஏற்பாடுகள் எதுவும் இல்லை. ஒரு மகா படுக்கை இருந்தது அங்கே. அதன் மேலேயே மௌரின் இன்னொரு தனியால் படுக்கிற மெத்தையை விரித்து போட்டு குழந்தை கீழே விழுந்து விடாதபடி சுற்றி தலையணை முட்டு கொடுத்தாள். ஏற்கனவே அதுதான் என் அலுவலக வேலையறை. எனது மேஜையும் தடுப்பிட்ட கேபினும் வேறு இடம் பிடித்து கொண்டிருந்தன அங்கே. மேலே எங்கள் படுக்கை அறைக்கு மாடியேறி போனேன். விஸ்தாரமான அறை அது, நல்ல உயரவாகு. நாலாள் படுக்கிற இரட்டை படுக்கை, சுவரில் கபோர்டுகள், தொலைக்காட்சி பெட்டி. 3 அத்தைமார் சகோதரிகள் மற்றும் ஒரு சகோதரனுடன் நானும் இங்கேயேதான் பிறந்தேன். நான் ஜனித்த அதே அறையில் இப்போது படுத்துறங்குகிறேன். என்ன வினோதமான உணர்வு இது! அடுக்ககங்களில் நியூயார்க்கிலும் லண்டன் போல் பிற நகரங்களிலும் குப்பை கொட்டிவிட்டு திரும்ப நான் பிறந்த இடத்துக்கே வந்திருக்கிறேன். ரொம்ப சுகமான அனுபவம் ஒரு விதத்தில். கூடவே இன்னொரு பிரமை, நான் வெளியே போகவே இல்லையோ? வெளியே போய் வந்ததாக நான் நினைப்பதெல்லாம் மாயைதானோ? மௌரியின் படுக்கையில் இருந்தாள். புது அம்மா அவதாரத்தில் ஒரு பெருமிதம். லேசாய் சோகமான முகத்தோடு பக்கத்தில் அந்த சிசு. மழுக்கென்று உடைந்து விடுமோ என்று பயப்படுத்துகிற வாகில் சவலையான கொசு தேகம். பீமா என்னையே பார்த்தான். கண்ணில் நீர் முட்டி நிற்கிறது. முட்டை வடிவ பெரிய வசீகர கண்கள், அடர்த்தியான சுருண்ட கேசத்தில் பொம்பளை சாயல், மிருதுவான வட்டமுகம். அவன் ஆணா பெண்ணா என்பது பற்றி ஏற்கனவே சந்தேகம் தட்டியது எல்லாருக்கும். அது ஏன் என்று புரிந்தது. அவன் துயரற்றிருந்தான் என்பதில் சந்தேகம் இல்லை. இந்த சங்கடத்தில், உடல் உபாதையில் அவன் கலவரம் மேலும் கூடி போனது. இப்போது புது இடம், புது மனிதர்கள். கம்பி தடுப்பு போட்ட தொட்டில் இல்லை. உங்கா என்று அழும் பிற சிசுக்கள் எங்கே? அநாதை இல்லத்தின் பிற பெண்கள் என இதுவரை காதுக்கு பழகிய சத்தமே காணோம். இருந்தது இல்லை என்றான பின் இதோ இல்லாதது இருக்கிறது. யார் இவன் புது ஆள்? என்னை வெறித்து கொண்டு நம்ம கூட கொஞ்ச நாள் தங்குவான் இவன். அதாவது உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா? என் அனுமதி தேவை என்பதே எனக்கு ஆச்சரியமாயிருந்தது. பிற கணவர் மாறை போல எல்லாம் எனக்கு என் வீட்டில் அப்படி ஏதும் அதிகாரம் இருக்கவில்லை. பீமா டென்னிஸ் உடையை நான் கழற்றுவதையே பார்க்கிறான். தாராளமா என்றபடி நான் ஒரு ஷவர் குளியல் போட போனேன். என் முதுகுக்கு பின்னால் பீமாவின் கண்கள் தொடர்ந்தாற்போல் இருந்தது. உடம்பு சொஸ்தமாயிட்டா திரும்ப இல்லத்தில் கொண்டு விட்டுடலாம் என அவள் தொடர்ந்தாள். அப்போது அவன் அழ ஆரம்பித்தான். கோபத்தினாலோ வலியினாலோ அல்ல, சோகமாக தன் நிலை பற்றியே அழ ஆரம்பித்தான். நான் எங்க இருக்கேன்? ஏய், யார் நீங்கள்லாம்? இங்கே எனக்கு என்னதான் நடக்குது என்கிற குழப்படியில் பீரிட்டு அழுகை என்று நான் நினைத்தேன். அவன் அழுவதை யார் குறை சொல்ல முடியும்? சின்ன 14 சிசு. அந்த சிறு வயதில் அவனுடைய சோகமான வாழ்வில் அவன் 5 பேரும் இடமாறுதல்களை பார்த்திருக்கிறான். மௌரின் அவனை வாரி எடுத்து சாந்தப்படுத்த விட்டுவிட்டு நான் குளியல் அறைக்கு போனேன். அரை ட்ரௌசருடன் திரும்பி வந்தேன். ஹாயாக படுத்துக்கொண்டு உலகக்கோப்பை கால்பந்தாட்டம் பார்க்கலாம். சிறு தும்மல்களுடன் பீமா எங்களுக்கு இடையே.
என்னை பார்த்தபடி மெலிந்த தன் கையை மெல்ல அசைத்து நீட்டி எட்டி என் முழங்கையை தொட்டான். அப்படியே வருடினான். கொசகொசவென்று முடியடர்ந்த கைகள். அதுவரை ஒரு ஆணை அவன் ஸ்பரிசித்திருக்கவே மாட்டான் என்றிருந்தது எனக்கும் இவளுக்கும். கைமுடியை தொட்டதே அவனுக்கு புதுசாய் இருந்திருக்கும். தொடும் கிட்டத்தில் அவனுக்கு இதோ இன்னொரு ஆண் வர்க்கம். அவன் அறிந்த ஆண்கள் எல்லாம் மருத்துவர்கள். நோயெறிய சோதிக்க என்றே அவனை அவர்கள் தீண்டியிருப்பார்கள். அதில் அந்த அன்பின் இதம் ஆதுரம் இருந்திருக்காது. பெண்களே இல்லத்து பெண்கள், தாதிகள், இப்போது மௌரி, அவர்களே மானுட அறிமுக அடையாளங்கள். நிறைய பேரிடம் பரிவை எதிர்பார்த்து அவன் ஏமாந்திருக்கலாம். ஒருவேளை என்னை ஓர் அவநம்பிக்கை பார்வை பார்த்தான். என் புன்னகையில் அவன் தைரியப்பட்டான். கையை மேலும் உயர்த்தி நெஞ்சு மயிர் கற்றியை கற்றையை பற்றி இழுத்தான். என்றாலும் அந்த முக இருக்கம் தளரவில்லை. கண்கள் பதட்டமான துடிப்புடன் தான் இருந்தன. நான் என் கையை அவனை பார்க்க நீட்டிய போது சட்டென உள்வாங்கி விக்கி விசும்ப ஆரம்பித்தான். அவனை தொட்டு என்னையிட்டு அவன் எக்காலத்தும் விசனம் கொள்ள வேண்டியதில்லை என்று ஆதுரமாய் பேச விரும்பினேன் நான். என்றாலும் அதை மௌரியனே செய்யட்டும் என்று விட்டுவிட்டேன். அவள் அழைப்புக்கு இந்நேரம் பழகியிருந்தான் அவன். ஆனாலும் வினோதமாய் ஓர் உணர்வு, அவன் என்னை நம்ப ஆரம்பித்திருக்கிறான். என் கையை தொட்டு அவன் வருடிய போதே அவனுக்கு என்னையிட்டு ஒரு பாதுகாப்பு உணர்வு வந்துவிட்டது என்று பட்டது. அந்த முதல் ஸ்பரிசம், அது முதல் அவனுக்கு நான் தந்தை. ஆனால் தந்தைமைக்கான ஒரு அனுபவமும் இல்லாமல் நான் எப்படி அப்பாவாக அவனை பராமரிப்பது? அதுவும் இந்த காலங்கடந்த நடுவயதிகளில் நான் என்ன செய்ய வேண்டும்? அவனோடு எப்படி பரிமாறிக்கொள்ள வேண்டும்? என் சிநேகிதர்கள் அவர்களின் பிள்ளைகள் குழந்தைகளாக இருந்தபோது மழலையாய் வினோத சொல்லாடல்களுடன் தங்கள் குழந்தைகளோடு உறவாடினார்கள். பிங்கி விங்கி வான்சர் மில்கி வில்கி குவா குவா பாப்பா அவ குளிக்க காசு கேட்பா. எனக்கு வாயை போட்டு குதப்பி அப்படி உளறலும் உண்மத்தமுமாய் ஆரஞ்சு மிட்டாயை கொண்டாட்டம் போட வரவில்லை. குழந்தை என்னையே பார்த்து கொண்டிருக்கிறது. அதனிடம் இன்னும் உருப்படியாய் அறிவோடு எதும் நான் பேச அது எதிர்பார்க்கிறாற் போல் இருந்தது எனக்கு. இந்த தடுமாற்றத்திலேயே நான் அதனோடு உணர்வு பூர்வமாய் கலக்காமல் கூச்சப்பட்டு ஒதுங்கியிருந்தேன். அவளிடம் என்னை இட்டு வேத்து முகம் இல்லை. எப்படியும் கொஞ்ச நாளில் திரும்ப அனாதை இல்லம் போக போகிறவன் தானே என்று நினைத்து கொண்டேன். பீமாவுக்கு 9 மணி நேர ஆபரேஷன் நடந்திருந்தது. அவனது மலிவான மேலாடையை தூக்கி ஆழமான பளீரென்றிருந்த காயத்தழும்பை மௌரியன் எனக்கு காண்பித்தாள். வயிற்று பக்கம் சபேல் என்று கோபமான இரத்த சிவப்பு, ஆனால் தொடை நடுவே தெளிவான சின்ன ஆண்குறி. அவனது அடுத்த சில வாரங்கள் முக்கியமானவை. உள்ளே பிரியும் சிறுநீர் வெளியே வராமல் திரும்ப உள்ளே பாய்ந்து அதனால் இன்ஃபெக்ஷன் வரலாம். சிறுநீர் பையை பலமாக்கவும் இன்ஃபெக்ஷனை தடுக்கவுமாக அவனுக்கு மருந்துகள் கொடுக்கப்பட்டன. குழந்தைகளுக்கான வலி நிவாரணிகளும் ஜுரக்குறைப்பு மருந்துகளும் தூங்க வைக்கிற பெடிக்ளோரைல் மருந்தும் அவனது மருந்து அலமாரியில் தினசரி 3 வேளை. அவற்றை எப்போதும் முரண்டு பிடித்துவிட்டே விழுங்கினான். ரொம்ப கவனமாய் அவனை பார்த்து கொள்ள வேண்டி இருந்தது. ஒன்றும் தெரியாத என் பார்வைக்கே அவன் நோய் வாட்டமாய்த்தான் இருந்தான். அவன் ஆயுசு பூராவும் சிறுநீர் பையில் நீர் தாழாமை அவனுக்கு தொடரும் என நாங்கள் அறிந்திருந்தோம். கடவுளே, அவனது சிறுநீர் பை சீக்கிரம் திராணி கொள்ளட்டும், அவன் சிறுநீர் கழிப்பதும் இயல்பாகட்டும் என்று வேண்டிக் கொண்டோம். என் வாழ்க்கையில் குழந்தைகளோ சிறுவர்களோ இல்லை. அவனை எப்படி பராமரிப்பது என்பதே எனக்கு திகைப்பாயிருந்தது. நாங்கள் நியூயார்க்கில் இருந்தபோது குழந்தை பேற்றுக்கு ஆசைப்பட்டோம். மௌரி முழுகாமல் இருந்தாள். ஆனால் துரதிருஷ்டவசமாக பாதியில் கரு கலைந்து விட்டது. டெரி சாலமன் இந்த விஷயத்தில் மருத்துவ நிபுணர். லண்டனில் அவரிடம் செயற்கை கருத்தரிப்பு வழிகளை பற்றியும் கேட்டோம். அவர் என்னை சோதித்தார். என் விந்துவில் உயிரணுக்கள் குறைவாயிருப்பதாய் சொல்லி அது பெரிய விஷயமில்லை என்று பிள்ளை பெற்றுக்கொள்ள பல்வேறு உபாயங்களை அவர் சொன்னார். நானும் மௌரியனும் திரும்ப ஒருமுறை சேர்ந்து அமர்ந்து தீர யோசித்தோம். இந்த மருத்துவ உலகின் அனைத்து சாத்தியங்களையும் சோதித்து பார்க்க வேண்டுமா என்ன? எப்படியாவது குழந்தை பெற்றுக்கொண்டு பெற்றோராகியே தீர வேண்டுமென்று நாங்கள் ஒன்றும் பெரும் அவதிப்படவில்லை. தானாக நடந்தால் சரிதான், அப்படி நடக்கவில்லை என்றால் என்ன ஆகிவிடும்?
எங்களுக்கு கொஞ்சம் சுயநலமும் இருந்தது. குழந்தை என்று வந்துவிட்டால் நான் சினிமா எடுப்பவனாகவும் எழுத்தாளனாகவும் இப்படி அலைந்து தெரிய முடியாது என்கிற மாதிரி இருந்தது. குழந்தையின் பாடுகள் சிக்கல் இல்லாமல் போக நான் எங்காவது மாசச்சம்பளம் என்கிற மாதிரி ஒரு வேலையில் உட்கார வேண்டும், நிஜமான வேலை செய்ய வேண்டும். ஒரு நிருபராகவோ பத்திரிகை ஆசிரியராகவோ எனக்கு அப்படி மூக்கணாங்கையில் இஷ்டம் இல்லை. எனக்கு அப்படி குடையை மடக்கிக் கொள்கிற அளவு வயசாகிவிட்டதாக இப்போது கூட நான் நினைக்கவில்லை. யாருமே அப்படி வயதாகிவிட்டதாக நினைப்பதில்லை. தினம் காலையில் கண்ணாடியில் முகம் பார்க்கிற போது கூட நான் அப்படி நினைக்கவில்லை. என் முகத்தில் வயசின் வரிகள் தெரியவே செய்கின்றன. காலம் தலையில் கிரவுண்ட் வாங்கிவிட்டது கொஞ்சம். என்னையே கண்ணெடுக்காமல் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சிசு, இதற்கும் எனக்கும 60 வருடங்கள் இடைவெளி. மௌரின் என்னை விட ஓரிரு வயதே இளையவள். நாங்கள் இப்போது முதிய தம்பதியர். இளம் பையன்களும் அழகிய பெண்களும் என்னை சார் என்றும் இவளை மேம் என்றும் அழைக்கிறார்கள். கிரிஃபின், அப்பு, இரு நாய்கள், அவைகளே எங்கள் குழந்தைகள். அம்மாவும் பெண்ணுமான நாய்கள். மிருகங்களுக்கு கூட விதி என்பதெல்லாம் உண்டோ? ஒரு காவலாளி கிரிஃபினை வீதியில் பார்த்துவிட்டு ராத்திரி தூக்கம் முழுக்கையில் துணையாச்சு என்று அந்த பெண் நாயை கூட்டி வந்தான். நண்பர்கள் சொன்னார்கள், எத்தனையோ பட்டிகளில் ஒரு நாய்க்கு அதிர்ஷ்டம், அதிர்ஷ்டம் தவிர வேறில்லை. இப்போ பார், குஷன் நாற்காலி சொகுசென்ன, வக்கனையான 2 வேளை சாப்பாடு, பின்னிரவில் கூட மேரி பிஸ்கெட்டுகள், கழுத்து பட்டி, உடல் மாலிஷ், குளியல், ஏசி அறையில் அக்கடாந்து தூக்கம். இந்திய வம்சாவளி சின்ன நாய் அது, பழுப்பு நிற முடி கொண்டது. இதன் மகள் அப்பு இதற்கு உல்டா. உருவம் பெரியது அப்பு, நல்ல கருப்பு நிறம். கிரிஃபின் ரொம்ப பிரியமான நாய். அப்பு என்னை போல எங்கள் மூதாதையர் வீட்டிலேயே அது பிறந்தது என்கிறதில் நாங்கள் அதன் மேல் அளப்பரிய பிரியத்தை பொழிந்தோம். பீமாவின் வாழ்க்கையில் ஒரு முக்கிய ஸ்தானம் வகிக்க இருந்தது அப்பு. ஆண் பிள்ளை என்கிற தெனாவிட்டெல்லாம் இல்லாதவன் நான். ஆனால் எழுத்தாளனாக சுயதிருப்தி உள்ளவன் நான். பிறருக்கு உறுத்தக்கூடிய அளவுக்கு உரையாடல்களில் என் பேச்சு எப்பவும் இரத்தின சுருக்கம். சுபாவத்தில் கூச்சம் உள்ளவன். என் எண்ணங்களைப் போலவே என் உணர்ச்சிகளும் என் எழுத்தின் ஊடாகவே வெளிப்படுகின்றன, வழிபடுகின்றன. எனக்கு குழந்தைகள் இல்லை. எனவே ஜனங்கள் அவர் புத்தகங்களே அவருடைய குழந்தைகள் என்கிறார்கள். ஒரு வகையில் அதுவும் சரிதான். எழுத்தாளர்கள் பொம்மலாட்டக்காரர்கள். காகிதத்தில் அவர்கள் பாத்திரங்களை உருவாக்குகிறார்கள். அவர்களின் உணர்ச்சிகளை வடிக்கிறார்கள். கோபம், காமம், காதல், வெறுப்பு, பயம் எல்லாவற்றையும் வடிக்கிறார்கள். அப்படியான நிறைய உணர்வு குவியங்களை நான் நிச்சயம் அனுபவித்திருக்கிறேன். யாருக்குமேதான் காதலித்து நிறைவேறாமல் போவது எத்தனை கொடுமையான அனுபவங்கள். அந்த சுழலில் மாட்டினால் மீள்வது எப்படி? ரணம் ஆற, அந்த இருட்டிலிருந்து வெளியேற மாத கணக்கில், சில போது வருஷக்கணக்கில் கூட ஆகும். என்னுடைய வாழ்க்கை நாடோடி வாழ்க்கையை ஒத்தது. ஒரு எழுத்தாளனாக கனடா, பிரிட்டன், அமெரிக்கா, இந்தியா என்று இந்த 30 வருடங்களாக திரிகிறேன். ஒரு குழந்தையை அம்சமாய் வளர்க்கிற அளவில் காசு இன்னும் என் கையிருப்பில் இல்லை. ஆக குழந்தை பற்றி என் சிந்தனையை அடைத்து கொண்டு விட்டேன். சிநேகிதர்களின் பிள்ளைகளை சகித்து கொண்டிருக்கிறேன். என்றாலும் அவர்களிடம் பாசமெல்லாம் கொண்டு அணுகியதில்லை. என் ஒண்ணு விட்ட சகோதரி சகோதர வட்டத்திலேயே நான் அப்படித்தான். தாமரையிலே தண்ணீர்தான். அங்கெல்லாம் போய் வருகிறது தான், பேச்சுவார்த்தை உண்டுதான். என்றாலும் பெரியவர்களிடம் எப்படி பழகுவது, குழந்தைகளிடம் எப்படி நடந்து கொள்வது, இரண்டுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாது. ஒரு மாதிரி உம்மனாமுஞ்சியாக சங்கடமாக அவர்கள் முன் உணர்ந்தேன். அவர்கள் நான் வந்ததும் வெளியே விளையாட ஓடிவிட்டால் அப்பாடா என ஆசுவாசப்பட்டேன். பீமாவை கையில் எடுக்கவே எனக்கு பதறியது. பச்சிளம் பாலகனை அதுவரை நான் என் கையில் ஏந்தியதே இல்லை. கீழே போட்டு விடுவோம் என ஓர் உதறல், உடுப்பை நாசமாக்கி விடுமோ என்ற அருவறுப்பு வேறு. தெரியாத கைக்கு வந்ததும் சிசுக்கள் பயந்து அழுது சட்டன வாந்தியாகவோ மூச்சா கக்காவாகவோ நனைத்து விடுகின்றன நம்மை. இவன் கையும் காலும் வெறும் எலும்பாக இருந்தது, சதையே காணோம். கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்தாலும் கூட அவை முறிந்து விடுமோ என்று உள்பதட்டமாய் இருந்தது. ராத்திரி நேர திகில்கள். பீமா மாலை புட்டிப்பால் அருந்தியதும் ஒரு வழியாக அவனை கையில் எடுத்துக்கொண்டேன்.
காத்தாய் தேய்ந்த சோப்பாய் பூஞ்சையாயிருந்தான். ஒரு சந்தேகமும் சங்கோஜமும் இல்லாமல் என்னிடம் தாவினான். என்னிடம் ஒரு பாதுகாப்பு உணர்வை அவன் உணர்ந்து கொண்டிருந்தான். காலால் இறுக்கி ஏதோ முடிந்த மட்டில் என் இழுப்பை வளைத்து கொண்டான். இடது கையால் என் தோளை பற்றி வலக்கையால் என் டீஷர்ட்டை அழுத்தமாக பற்றி கொண்டான். குழந்தைகள் யாரிடம் பாதுகாப்பாக உணர்கிறார்களோ அவர்களிடம்தான் இப்படி நடந்து கொள்வார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. லேசாய் தூளியாட்டல் ஆட்டியபடி நான் அவனை தூக்கி கொண்டேன். டமால்னு போட்டுடுவேனோ என்ற திகில் எண்ணில். ஆனால் அவன் ஆள் கெட்டிக்காரன், என்னை கெட்டியாக பிடித்து கொண்டிருந்தான். எங்க வீடு குழந்தைகளுக்கு அத்தனை சிலாக்கியமானது அல்ல. ரெண்டு படி ஏறித்தான் வீட்டுக்குள் நுழைகிறாற்போல் இருக்கும். ஒவ்வொரு தளமும் வெவ்வேறு உயரம். எங்களையே லாத்தி விட்டுவிடும். மாடிப்படிகள் கொஞ்சம் ஏறி பிறகு சமதளம், திரும்ப இரண்டாம் மாடி ஏற்றம். வீட்டின் பெயர் தேவசோலை. பெரிய புராதன வீடு. 16 உயர கூரை. சுவர் ஒன்னொன்னும் 2 பருமன். எங்கள் கொள்ளுத்தாத்தா 1911 வாக்கில் அதை கட்ட ஆரம்பித்தார். எங்கள் தாத்தா அதை கட்டி முடித்தார். யாராவது கட்டட வடிவமைப்பாளரிடம் கேட்டு கட்டினார்களா என்றே தெரியவில்லை. ஒழுங்கற்று அரையறையாய் கிடந்தது திட்டம் இல்லாமல். இந்த குட்டி விருந்தாளிக்கு நாங்கள் இந்த படுக்கையும் மருந்தும் பாலும் தவிர தருவதற்கு என எதுவும் இங்கு இல்லை. இந்த படுக்கையும் அவனுக்கு பாதுகாப்பாக இல்லை என மௌரியன் யோசித்ததால் ஐரினிடமிருந்து ஒரு தொட்டில் கேட்டு வாங்கினாள். பிறந்த குழந்தைக்கானதை விட சற்று பெரிதாய் உள்ளேயே விளையாட என செய்தது. அவள் குழந்தைகள் அதில் கிடந்து விளையாடி இப்போது தொட்டிலுக்கு பெரிதாய் வளர்ந்து விட்டார்கள். அடியில் கம்பிகளே இருந்தன. அதில் இப்போது சிதிலப்பட்டிருக்கலாம். பிளைவுட் வாங்கி வந்தேன். மௌரியின் டன்லப்பிலோ மெத்தை அந்த அளவுக்கு என்று புதுசாய் வாங்கினாள். கவனமாய் அவனது படுக்கை தயாரானது. ஆனால் அவனை படுக்கைக்குள் விடப்போன போதே பீமா தலையை உயர்த்தி ஒரே அழுகை. படுக்கையில் போட்டால் காலை வானத்துக்கும் தூக்கி கொண்டு ஒரு முரண்டு. படுக்கையில் கால் வைக்க மாட்டேன் என்று பிடிவாதம். இத்தனை நாள் பூராவும் இதே மாதிரி இரும்பு தொட்டில தானே இருந்தேன். திரும்பவுமா? மாட்டேன் என்கிற முரண்டு. இந்த கம்பிகள் ஜெயில் கம்பிகள் போல இருந்ததோ அவனுக்கு? அவன் சிறையில் இருந்து வெளியே வர துடித்தான். தானாகவே அதன் இடைவெளி வழியே அவன் உள்ளே நுழைய நிறைய மாதங்கள் பிடித்தன. அது கூட உள்ளே கிடைக்கிற பொம்மைகளை எட்டி எடுக்க போனதோடு சரி. அந்த தொட்டில் விளையாட்டு சாமானெல்லாம் போட்டு வைக்கும் இடமாக இருந்தது. சீக்கிரமே அவனுக்கு நிறையவே விளையாட்டு சாமான்களும் சேர்ந்தாயிற்று. எங்களது மாலை பழக்கங்கள் எங்களைப் போல வயதான தம்பதியருக்கானவை. வெளியே எங்கும் போகவில்லை என்றால் கூடத்தில் அமர்ந்து பானம் அருந்துவோம். அன்றைய நாள் பற்றி பேசிக் கொண்டிருப்போம். ஏதாவது வாசிப்போம். நான் என் அப்போதைய வேலைக்காய் ஏதும் குறிப்புகள் தயாரித்துக் கொண்டிருப்பேன். அநேகமாக 2 மிடிலில் மூளை சுறுசுறுப்பாகும். பக்கத்தில் எப்பவும் என் ஸ்டீரியோவில் இசை. மேற்கத்திய கிளாசிக்கல் இசை எங்கள் இருவருக்குமே பிடிக்கும். என்றாலும் ஜாஸ் இந்திய இசை கூட வைத்திருக்கிறோம். இந்திய இசை என்றால் சாஸ்திரிய மற்றும் பாப் ரெண்டுமே. ஏஆர் ரஹ்மான் போல வைத்திருக்கிறோம். தில்சே நல்ல இசை. என் நாடகத்தில் அதன் 1-2 பகுதிகளை கூட எடுத்து பயன்படுத்தி இருக்கிறேன். த ஸ்கொயர் சர்க்கிள் வட்டமான சதுரம் நாடகத்தை நானே இயக்கினேன். வெஸ்டர் வைகோல் சந்தை தியேட்டரில் லெஸ்டர் ஹே மார்க்கெட் ஸ்கொயர் தியேட்டர் அரங்கேறியது அது. பீமாவை உறக்கம் அரவணைக்கு முன் எங்களுடன் அவன் இருந்தால் நல்ல கவனத்துடன் அவன் இசையை காதார கேட்டான். அதை கவனித்து விட்டு அவனுக்கு இசை புதிந்த பொம்மைகளை வாங்கி போட்டோம். பழைய ஜூக் பாக்ஸ் போன்ற பொம்மைகளை அவன் விரும்பினான். பொத்தான்களுடன் ஒரு ராட்சச ஆமை. பொத்தான் பொத்தானாய் அழுத்த விதவிதமாய் இசை கிளம்பும். குழந்தைகளுக்கான கம்ப்யூட்டர், ஒரு எலக்ட்ரானிக் கீபோர்டெல்லாம் வாங்கி போட்டோம். எல்லாவற்றிலும் விதவிதமான மெட்டுக்கள். எல்லாவற்றையும் மாற்றி மாற்றி இயக்கி தொடர்ந்து இசை கேட்டு அவற்றின் பேட்டரிகளையே காலி பண்ணினான் பீமா. ஆனால் தில்சேவை நான் போட்டால் படபடவென்று தவிழ்ந்து வந்து இசையை ஆஃப் செய்தான். பாக் ரவிசங்கரோ வைத்தால் 1-2 உட்கார்ந்து காது கொடுத்தான். கைவேலியை மறந்து கவனித்தான். ஆனால் தில்சே என்றாலே எப்போது அதை போட்டாலும் கொஞ்சமும் சகிக்காது அவனுக்கு. அந்த ராத்திரியும் அடுத்த 6 ராத்திரிகளிலும்
அவன் ஏன் சரியாக தூங்குவதில்லை என அறிந்து கொண்டோம். தெருவுக்கு உள்ளடங்கிய வீடு எங்களது என்பதால் சந்தடியிராது அவன் அறை நிசப்தமாயிருந்தது. ஒரு மின் விசையை அவனை குளிர்வித்தது. அவன் உருண்டு புரள நிறைய தலையணை அடுக்குகள். உமா பக்கத்தில் படுத்து கொண்டாள். எங்கள் அறையின் இன்டர்காம் இரவு ஒரு மணிக்கு எங்கள் தூக்கத்தில் விரட்டது. நானும் அவளும் கீழே ஓடி வந்தோம். பீமா வீறிட்டு கொண்டிருந்தான். அவன் அழுகையை அமர்த்த உமா எடுத்த முயற்சிகள் பலிக்கவில்லை. கைமீறிய நிலையில் எங்களை கூப்பிட்டிருந்தாள். நிறுத்தாத அழுகை, விடாத அழுகை. அந்த சின்ன குழந்தையின் மூச்சு திறன் அயர வைத்தது. அவனை கையில் வைத்தபடி அவன் அழுகையை வெறுமனே பார்த்து கொண்டிருப்பதே தாழ முடியாதிருந்தது. பதறி துடித்து கதறும் குழந்தையை உதற முடியாமல் நாமும் அதனுடன் படபடப்பாய் மாட்டிக்கொள்கிறாற் போல ஆகிவிட்டது. உடலை முறுக்கி வில்லாய் வளைந்தான் அவன். அவன் முதுகெலும்பே தெரித்து விடுமாய் பயமாயிருந்தது. மௌரியின் அவனை சமாதானப்படுத்த முயன்றாள். முடியவில்லை. பிறகு நான் முயற்சி செய்தேன். குழந்தையை தூக்கி கொண்டு முன்னே பின்னே நடந்தோம் இருவரும். ஏதோ பாடினோம். காதோடு என்னென்னவோ பேசி உற்சாகப்படுத்தினோம். ஆதரத்துடன் அணைத்து கொண்டோம். என் செல்லமே, தங்கமே, பட்டே, மணியே. எதுவும் பலனளிக்கவில்லை. அதே விக்கல் வீரிடல், விரைத்து கொள்ளுதல். இல்லத்திலும் இப்படி சமாதான முயற்சிகள் வியர்த்தமாயிருக்கும் என்று தோன்றியது. அவனது வலி உபாதைக்கு அந்த அழுகை ஓரளவு வேண்டியும் இருக்கலாம் அவனுக்கு. ஆனால் எவரும் அவனை தூக்கி கொஞ்சி இப்படி ஆறுதல் படுத்த முயன்றிருப்பார்களா தெரியவில்லை. அறுவை சிகிச்சைக்கு பிறகு நோய் உபாதை நீங்கினாலும் அறுவையின் வலி, அவன் உழுப்புண் ஆறவும் நரம்புகள் திரும்ப சேர்ந்து கொள்ளவும் சில வாரங்கள் எடுக்கும். அதுவரை வலி இருக்கத்தான் இருக்கும் என்று மருத்துவர்கள் சொல்லியிருந்தார்கள். வலி நிவாரணிகளும் டானிக்குகளும் முழு பலன் தந்ததாக சொல்வதற்கில்லை. ஒரு மணி நேர அளவுக்கே தூங்குவான். அதற்குள் உடம்பு உதற விழித்து கொண்டு அழ ஆரம்பித்து விடுவான். உடம்பு தேர தேர வலி அடங்கிவிடும். ஆனால் இந்த அழுகை, அது வலியினால் மட்டுமல்ல என நாங்கள் அறிந்தோம். இருளை கண்டால் அவனுக்கு பீதி. அதுதான் விஷயம். இந்த அப்ராணியை எந்த மாதிரியான கனவுகள் வெறுட்டும் தெரியவில்லை. உடம்பு உதற பதறி துடித்தது. விடாத அழுகை அழுகிறாற்போல எப்படி அதை பார்க்கிறான் கனவில்? தேவைக்கு அதிகமாகவே அவன் இடர்பட்டு விட்டான் தன் வாழ்க்கையில். நிராகரிப்புகள், தனிமை, வலி, மற்ற எந்த அனாதையையும் விட இவனுக்கு இந்த அவஸ்தைகள் அதிகமாய்கூட இருக்கலாம். அவனை கையில் எடுத்து அரவணைத்தபடி நடை போடுகிற போது கூட அவன் அரைமயக்கத்தில் கனவு பிரமைகளின் பிடியிலேயே சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தான். அழுது விக்கி தவித்து இருந்த கொஞ்ச நஞ்ச திராணியையும் தொலைத்துவிட்டு போத்தல் பால் அருந்தி அடங்குவான். ஒரு மணி நேரம் போத்தல் பாலை முழுசாய் உறிஞ்சி குடித்து விடுவான். அப்படியே கண் சொருக மீண்டும் உறக்கத்தில் அமிழ்ந்து விடுவான். ஆழ்ந்த உறக்கம், முழு உறக்கம் அவன் உறங்கியதே கிடையாது. ஒவ்வொரு நடுநிசையிலும் அல்லது அதிகாலை 3-4 மணி. அந்த அளவில் ஆத்மாவாக அடியாழத்தில் அடங்கி இருக்கிற வேளை அது. எஃப் ஸ்காட் ஃபிட்ஜெரால்ட் சொன்னது. அவனே தத்தளித்து விழித்து பதறி எழுதான். எப்பா, அந்த முதல் 6 மாதங்கள் இளம் பெற்றோர் படும் அத்தனை பாடுகளையும் நாங்களும் அனுபவித்தோம். எங்களால் எவ்வளவு தாக்கு பிடிக்க முடியும் என்றே ஆகிவிட்டது. அவனது வலி சார்ந்த முதல் செணுக்கத்தில் கூட நாங்கள் சுதாரித்து விழித்து கொள்ள ஆரம்பித்திருந்தோம். 24 மணி நேரமும் அவனை பார்த்து கொள்ள வேண்டி இருந்தது. அதனால் 2 பெண்களே ஷிப்ட் அடிப்படையில் வேலைக்கு வைத்து கொண்டோம். இல்லத்திலிருந்து மௌரியின் உமாவை அழைத்து கொண்டாள். உமாவுக்கு அவனுடைய பால் குடிப்பழக்கங்கள் தெரியும். எப்பவும் அவள் அவன் கூட இருக்கிறதால் அவனுக்கும் ஒரு ஆறுதல் இருந்தது. வீட்டு உபகாரங்களுக்கு என்று இளம் பெண்கள் அனுப்புகிற தனியார் நிறுவனம் ஒன்றில் மௌரியின் விசாரித்தாள். 3 மாதம் அதே மருத்துவமனையில் பயிற்சி முடித்து வீட்டிலும் மருத்துவ தேவைகளை பார்த்து கொள்கிற அளவில் பெண்கள் கிடைத்தார்கள். கொஞ்ச நாள் பொறுத்திருங்கள். குழந்தை பராமரிப்பில் தேர்ச்சியுள்ள ஒரு பெண் தற்போது வேறு வேலையில் இருக்கிறாள். தருகிறோம் என்றார்கள். அவள் வந்ததும் உமாவுக்கு கொஞ்சம் ஆசுவாசம். மருத்துவமனையிலிருந்து பீமாவை அழைத்து கொண்டு வந்த அதே சாயந்தரத்தில் அந்த சரளாவும் வேலை அமர்ந்தாள். சரளா பகலில் பீமாவை பார்த்து கொண்டால் உமா ராத்திரிகளில் கவனித்து கொள்ளலாம். சரளா அழகான ஸ்தனம் பெருத்த பெண், 20 வயது.
குடும்பம் பார்த்து செய்யும் கல்யாணத்துக்கு தயார் வயது. செங்குண்டத்தில் இருந்தாள் அவள். எங்கள் வீட்டிலிருந்து 2 மணி நேர பேருந்து பயணம். முதலில் மௌரியின் இயல்பான வாழ்க்கைக்கு திரும்பினாள். பீமாவை பார்த்து கொள்ள ஆயாக்கள் இருந்தார்கள். அவளுக்கோ சிறுவர் நல மேம்பாட்டு இல்லங்களின் செஷாயர் ஹோம்ஸ் நிர்வாகம், தட்சிண சித்ரா கூட்டம், அதை பற்றி பின்னால் சொல்கிறேன், எல்லாம் இருந்தன. ஓடபிள்யூசியில் வெளிநாட்டு மாதர் சங்கம். அவள் நிதியாளர். பீமாவின் செலவை ரூபாய் பைசா குறையாமல் கணக்கெழுதினாள். 2ஆம் நாளோ 3ஆம் நாளோ சரளா வரவில்லை. அப்போதுதான் பீமாவை பார்த்து கொள்கிற வேலை தனக்கிருக்கிறது என்ற உணர்வு தட்டியது அவளுக்கு. குழந்தைன்னா என்னென்னே அறியாதவள் ஐரீனிடமும் அருணாவிடமும் குழந்தை பராமரிப்பு பற்றி புத்தகங்கள் வாங்கி அவசரமாக வாசித்தாள். வாசிக்கவே முடியவில்லை அவளால். மனசில் ஏறினால்தானே டாக்டர் ஸ்பாக்கை, டாக்டர் பெஞ்சமின் ஸ்பாக் பற்றி மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆனால் உலகெங்கும் தாய்மார்கள் நடுவே அவருக்கு மதிப்பு சரிந்து போயிருந்தது. அந்த முதல் சில நாட்களில் பீமாவை நான் அதிகம் பார்க்கவில்லை. பாலை குடித்தான், மருந்துகள் எடுத்துக்கொண்டான், தூங்கினான். எல்லாவற்றையும் நான் வெறுமனே பார்த்து கொண்டிருந்தேன். அவன் மெல்ல அவன் பாட்டுக்கு குணமாகி வந்தான். நான் என் பாட்டுக்கு என் வேலைகளில் இருந்தேன். ஒரு மும்பை கொலை பற்றிய கட்டுரை நூல் நான் எழுத ஏற்றுக்கொண்டிருந்தேன். பீமா வருகையால் மும்பை செல்வதை ஒரு சில வாரம் தள்ளி வைத்தேன். இது தவிர ஒரு திரைப்பட வேலையும் எழுதி கொண்டிருக்கிற ஒரு நாவலுமாய் மாற்றி மாற்றி வேலைகள் இருந்தன. நான் முழுக்க என் வேலையாய் வளைய வந்தேன். பீமாவோ என்னையே கவனித்து கொண்டிருந்தான். நான் எப்ப அவன் கண்ணில் படுவேன் என்கிறாற் போல எதிர்பார்த்திருந்தான். அவன் பார்வையில் நான் தட்டுப்பட்டதும் வீல் என ஒரு அழுகை, கை நீட்டி என்னை அழைப்பான். எப்பவுமே அவன் பிடிச்சால் உடும்பு பிடி. அவனது ஆயா தூக்கி கொண்டிருக்கும் போது பக்கத்தில் நான் போனாலே என் சட்டையை கப்பென பற்றி கொள்வான். மூர்க்கப்பிடி, முதலை பிடி. அப்புறமா அப்புறமா பீமா, அப்புறமா வரே என்று அவனை சமாதானம் செய்தபடி நான் அந்த கையை விடுவிப்பேன். ஆனால் குழந்தைகள் வாழ்வில் அந்த கணம் அதுதான் முக்கியம். அப்புறமாவது சப்புறமாவது பெரும் சோகமாய் அழுகை ராகம் எடுப்பான். யாராவது ஆயா வந்து அவனை தூக்கி என் காது கேட்காத தூரத்துக்கு எடுத்து செல்வார்கள். இன்னும் தவழ ஆரம்பிக்கவில்லை அவன். எல்லா இடத்துக்கும் அவனை தூக்கித்தான் அழைத்து செல்ல வேண்டும். தரை கம்பத்தில் அவனை விட்டால் உருளுவான். இல்லை எழுந்து உட்கார்ந்து மென்மையான பொம்மைகளுடன் விளையாடுவான். பகலில் 3 போத்தல் பால், ராத்திரி வீரிட்டலறி விழித்துக் கொள்கையில் சமாதானம் செய்ய இன்னொரு 3 போத்தல் என்று அருந்தினான். ஒரு குழந்தைக்கு பால் மாத்திரம் போதுமா? குழந்தைக்கான போஷாக்கு மிக்க உணவு பழக்கம் பற்றி எங்களுக்கு தெரியாது. தெரிந்த நண்பர்களிடமெல்லாம் தொலைபேசியில் கேட்டுக்கொண்டாள் மௌரின். கூழான உணவு வகைகள், கோழி பிராத், பிஸ்கெட்டுகள், ரஸ்குகள், இந்தியாவில் உடனடி குழந்தை உணவு வகைகள் கிடைப்பதில்லை. எங்கள் சமையல்காரன் எத்திராஜ், அவரால் சமையலறையில் என்ன செய்ய முடியுமோ அதை குழந்தைக்கு தந்தோம். சாதம் கூட மையாய் நசுக்கிய காய்கறிகள் என ஆரம்பித்தோம். அதன் பிறகு கோழிக்கறி துண்டுகளும் பிற புலால் வகைகளும். அவன் வந்த முதல் சில வாரங்களில் நான் பீமா எங்கள் விருந்தாளி என்றே ஒட்டாமல் குறிப்பிட்டு வந்தேன். இரவு நேரம் நண்பர்களுடன் மொத்தமாய் சாப்பிட நேர்கையில் பேச்சு அவனை பற்றியும் வரும். என் நட்பு வட்டாரத்தில் பீமா உடம்பை திறந்தாற்போலவே அவனது வாழ்க்கையையும் திறந்து வைத்தேன் நான். புறக்கணிக்கப்பட்ட ஒரு குழந்தைக்கு நீங்கள் செய்கிற உபகாரம் ரொம்ப உயர்ந்த தர்ம சிந்தனை என அவர்கள் சொன்னார்கள். எல்லாம் மொரினோட நல்ல மனசுதான் என்று தவறாமல் நானும் எடுத்து சொன்னேன். அந்த குட்டி விருந்தாளிக்கு நான் இடம் கொடுத்தேன். அவ்வளவே. அவனை தொடர்ந்து விருந்தாளி எனவே நான் குறிப்பிட்டு வந்தேன், அணுகி வந்தேன் ஒரு இடைவெளியுடன். ஆனால் அவனுக்கு நான் விருந்தளிக்கிறவன் அல்ல. நான் அவன் அப்பா, இல்லாத அவன் அப்பா நான் தான். அவன் தொட்டுணர்ந்த அப்பா. அவனை விட்டு விலகி இருப்பதான என் பாவனையில் அவனது இதயத்துக்கும் ஆத்மாவுக்கும் வஞ்சனை செய்தேன் நான். ஆனாலும் உள்ளூர நான் அவன் சார்ந்த நெருங்கிய இணைப்பை கொண்டிருந்தேன். அதையிட்டு மேல் அதிகம் அக்கறையான சிந்தனையை செலுத்தவில்லை. தூரத்தில் அவன் அறையிலேயோ தோட்டத்து பக்கமிருந்தோ வீட்டில் எங்கிருந்தாலும் அவன் அழுதால் எனக்கு உணர முடிந்தது. என் சூட்சுமம் சுதாரித்தது.
அப்போது யாருடனாவது பேசி கொண்டிருந்தால் பேச்சு பாதியில் அப்படியே அது அறுபட்டது. உடனே அவனை பார்க்க சமாதானப்படுத்த என்று துடிப்புடன் நான் போனேன். தொட்டெடுத்த வீட்டில் இன்னொரு குழந்தை, கிட்டத்தட்ட இதே வயசு, இதே அழுகை, வா வா. ஆனால் எப்படியோ எனக்கு வித்தியாசம் தட்டியது. எப்படி எனக்கே தெரியாது. யோசித்து பார்த்தால் இந்த அனாதை குழந்தையிட்டு நான் அக்கறைப்படாமல் இல்லை என்று புரிகிறது. ஆனாலும் என்ன, கூடிய சீக்கிரம் அது கிளம்பி போய்விடும். ஒவ்வொரு பிரியமும் ஆரம்பமும் முடிவுமே கொண்டதுதான். வித்தியாசமான ஆரம்பமும் வித்தியாசமான முடிவும். சில சமயம் அது மெல்ல உள்ளே உருக ஆரம்பிக்கிறது. இரண்டு பேர் மத்தியில் அபூர்வமாய் சில பரிவுகள் அந்த கணத்து சத்தியங்களாகி காலம் கடந்த நினைவு செதுக்கல்களாகி விடுகின்றன. அவர்கள் அதிர்ஷ்டக்காரர்கள். அவர்கள் உள்ளத்திலும் இதயத்திலும் சந்தேகம் துளியும் கிடையாது, நுழையாது. எனக்கோ நித்திய கணம்தான் அந்த தொடுதல் கணம். அப்போது தக்கணத்தில் என்னால் அதை உணரக்கூடவில்லை என்றாலும் கூட அது நித்திய கணம்தான். சின்ன குழந்தைதானே என நான் நினைத்தேன். திரும்ப அது என் இரும்பு கட்டிலுக்கும் பழக்கமான தன்சாரார் சார்ந்த அறைக்கும் போய் அடையப் போகிற குழந்தை என நினைத்தேன். ஆனால் நான் என் உணர்ச்சிகளை அறிந்ததை விட பீமா தன் உணர்ச்சிகளை மேலாக அறிந்திருந்தான். பார்த்த கணத்தில் பீரிடும் அன்பு அவனுடையது. குழந்தைகளை இட்டு, குறிப்பாக பால் மனம் மாறா பாலகர்களை இட்டு நான் ஏதும் அறியாதவன் என்பதால் இந்த பார்த்த கணத்து உவகை பொங்குதல் நான் அறியாதது. குழந்தை சட்டென்று சூதுவாது கவியாமல் தன் மனசில் இருந்து சிரித்து விட முடிகிறது. அவன் இதயத்துக்கும் செயலுக்கும் இடைவெளி குறைவுதான். உடனே இதோ என அவை செயல்பட்டு விடுகின்றன. என் நண்பன் சுப்பு இப்போது தாத்தாவாகிவிட்டான். அவன் சொல்லுவான், அறிவிலும் உணர்ச்சியிலுமே கூட வளர்ந்த மனுஷாலை விட குழந்தைகள் மற்றும் சிசுக்கள் மேன்மையானவை. என்னிடம் வர அவன் காட்டிய துடிப்பு எனக்கு உபத்திரவமாய்ப்பட்டது. என்றாலும் அவனது குஞ்சு இதயம் ஏமாற்றத்தில் வறண்டு விடவில்லை. தன் நெஞ்செறிந்ததை பொய்யாய்க் கொள்ளாதவன் அவன். நான் தான் மனசை போட்டு உழட்டி கொண்டிருக்கிறேன். வளர்ந்த மனிதன் நான் என் இந்த 60 வயதிலும் எப்படி உணர்ந்தேன் என்று அறுதியிட்டு சொல்ல தெரியவில்லை எனக்கு. என் உள்ளப்பாதை பல உறவு முறிவுகளால் களேவரமாகி குண்டும் குழியுமாய் கிடைக்கிறது. கட்டுக்கோப்பு இல்லாத குடும்பத்தின் கடைசி பிள்ளை நான் என்கிற அளவிலும் என் இந்த தெளிவின்மையை சொல்ல வேண்டும். காலம் கடந்து கல்யாணம் செய்து கொண்டேன் நான். தலையெழுத்து என்னும்படி நான் மௌரியனை சந்தித்ததும் ஒரு விபத்து போலவே அமைந்தது. அப்போது நான் நியூயார்க்கில் வசித்து வந்தேன். லண்டனுக்கு ஒரு கட்டுரை நூலை உருமாற்றி ஒரு திரைப்படத்துக்காய் வடிவமைக்கிற வேலை இருந்தது. புத்தகத்தின் பெயர் நவீன காட்டுமிராண்டிகள், த நியூ சாவேஜஸ். ஹியூ ஹட்சன் என்கிற ஆங்கில திரைப்பட இயக்குனர் தந்த வேலை. ஒரு நண்பனுடன் தங்கிக் கொள்கிறாள் போல நான் ஏற்பாடு செய்து கொண்டிருந்தேன். மௌரி சந்தர்ப்பவசமாக அவளுமே ஒரு ஹட்சன் தான். ஆஸ்திரேலியாவில் இருந்து வந்த அவளும் அதே நண்பனுடன் தங்குகிறதாக அந்த நண்பன் குழப்படி பண்ணிவிட்டான். நான் ஒரு சோஃபாவில் ஒண்டிக் கொள்ள வேண்டியதாகி விட்டது. அந்த அசௌகரியத்துக்கு பின் இப்போது இந்த மன வாழ்க்கையில் எனக்கு சௌகரியந்தான், அமைதிதான். இப்படியே வண்டி ஓடிட்டா போதும், வேறு எதையும் எதிர்பார்க்கவும் இல்லை, வேணவும் வேணாம் என்றிருக்கிறது. அதனால் நான் நிம்மதியாக இருந்தேன். நான் வலுவானவன், பீமா இழைத்தவன், நோஞ்சான். ஏற்கனவே நிறைய கெட்ட விஷயங்களை சந்தித்து குப்புற தட்டிவிடப்பட்டவன். இனியாவது அவன் பாதுகாப்பாய் உணர வேண்டும் என நான் விரும்பினேன். அரவணைப்பும் நான் இருக்கேன் என்கிற மாதிரியான தெம்பு தருவதும் நான் அவனுக்கு அளிக்க வேண்டும் என நினைத்தேன். என் சொந்த மனச்சலனங்களையே நான் எவ்வளவு அசட்டையாக எடை போட்டிருக்கிறேன் அது அப்போது எனக்கு தெரியாது. ஜூலை, ஒரு தீர்மானம். 4 நாட்களுக்கும் உறக்கம் தொலைந்த 4 இரவுகளுக்கும் பிறகு நானும் மௌரியனும் பீமாவை அப்படியே எக்கேடும் கெடு என்கிறாற் போல இரும்பு கட்டிலில் அனாதை இல்லத்தில் கொண்டு கிடத்திவிட்டு வந்துவிட முடியாது என்கிற முடிவுக்கு வந்தோம். உடல் ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவுமே கூட மெல்ல அவன் தேறி வந்தான். திரும்ப கொண்டு விட்டு விடுவது அவனுக்கு பின்னடைவைத்தான் தரும். இன்னமும் நோய் எதிர்ப்பு திறன் குறைவாகவே அவனிடம் இருந்தது. சட்டி சட்டென்று சளியும் தடுமனும் மூச்சிழைப்பும் பிடித்து கொண்டது. இல்லத்தில் வியாதிக்கு பஞ்சமில்லை. அவன் நிலவரத்தில் இன்ஃபெக்ஷனிலேயே செத்து போவான் போல் இருந்தது.
சிறப்பு கவனம் தேவைப்படும் குழந்தை எனவே அவன் அறியப்பட்டான். அதாவது வெளிநாட்டினருக்கு அவன் தத்து கொடுக்கப்படலாம். அவ்வளவில் இந்திய அரசாங்கம் அவனுடைய தத்து ஆவணங்களை விரைந்து முடித்து கொடுக்கும். பிரச்சனைகள் இராது. ஓரிரு வாரங்களில் அப்படி யாரும் கேட்டு வருவார்கள், தத்தெடுத்து விடுவார்கள் என நாங்கள் நினைத்து கொண்டிருந்தோம். பீமா திரும்ப ஒரு பெரிய சுழலில் அமிழ்ந்தான். இம்முறை அப்புவிடம். இந்த தயக்கமுள்ள கருப்பு நாயிடம் அவன் மனதை பறிகொடுத்தான் என்பது மட்டுமல்ல, அவன் பேசிய முதல் வார்த்தை அது அப்புதான். அதை உச்சரிப்பது அவனுக்கு சுலபமாயிருந்தது. போக போக அவனது பிற மழலை சொற்களும் அதை அனுசரித்தே அமைந்தன. ஆனால் அப்பு அவனுடைய அன்பை திருப்பி கொடுக்கவில்லை. அதற்கு கூச்சம் ஒதுங்கி ஒதுங்கி போனது. அவன் விடவில்லை, அவளை பின்தொடர்ந்து தவழ்ந்து போனான். சில சமயம் அப்புவை நான் பிடித்து வைத்துக் கொண்டு பீமாவிடம் தழுவிக்கொள்ள நீட்டினேன். சின்ன கைகளுக்கு கொள்ளாதபடி அவள் பெரிய உருவம்தான். ஆனாலும் அவளை தழுவிக் கொள்கையில் அவன் முகத்தில் என்ன அழகான ஆனந்த சிரிப்பு! இந்த வாழ்க்கையின் அர்த்தத்தையே அறிந்து அனுபவிக்கிற ஆனந்தம் அது. இல்லத்தின் கதவுகளுக்குள் அவன் இதுகாரும் முடக்கப்பட்டு கிடந்தவன். அவன் ஸ்பரிசித்த அது கூட அல்ல, பார்த்த முதல் பிராணி அப்புதான். நாய் வளர்க்கும் நண்பர்களிடம் அப்பு பற்றி எங்கள் கவலையை நாங்கள் பகிர்ந்து கொண்டிருந்தோம். அம்மா இருந்தவரை அவள் சுதந்திரமாயிருந்தாள். கீழ்த்தளத்தில் சோஃபாவுக்கு கீழே தனியே படுத்து கொள்ளும். கிரிஃபின் இறந்து போனாள். இவள் அப்படியே ஒடுங்கி எங்கள் சார்பாகி போனாள். அரையறையாக எங்கள் பின்னாலேயே வரும். நாள் பூரா என் வாசிப்பறை கூடத்தில் படுத்து கொள்ளும், அல்லது எங்கள் படுக்கை அறிக்கை கூட வரும். எல்லா உயிருக்கும் உணர்வு சலனங்கள் இருக்கத்தான் செய்கிறது. அந்த முதல் மாதங்களில் தன் சோகத்தை அப்பு எங்களிடம் பகிர்ந்து கொண்டதாகவே தோன்றியது. இத்தனை நாளாக எங்கள் குழந்தையாக விளைய வந்தது அது. இப்ப பார்த்தால் ஒரு மனுஷ குஞ்சு அந்த இடத்துக்கு போட்டியாக வந்திருக்கிறது. வாஸ்தவத்தில் பீமா இங்கே வருமுன் நாங்கள் அப்புவுக்கு துணையாக இன்னொரு குட்டியை எடுத்து வரலாமா என்று கூட நண்பர்களிடம் பேசினோம். ஐய, பாசத்துக்கு போட்டியாகத்தான் அது. இந்த புதிய வரவை எடுத்துக்கொள்ளும். வேணாம் என்றார்கள். குறும்பு விளையாட்டுன்னு இதை அந்த புது வரவு வம்பு கிழித்தால் இதுக்கு திராணி இருக்கணுமே. சோக சோப்பிடாங்கே அல்ல இது இருக்கு என்றார்கள் அவர்கள். ரொம்ப சிறுசு அது. அதுக்கு எவ்வளவு நேசம் காட்ட முடியுமோ அவ்வளவு நேசம் நாமளும் பொழியணும். அவ்வளவும் அதுக்கு தேவையாய் இருக்கு. இப்போது அதன் மேல் பாசமழை பொழியும் ஒரு குழந்தை. இன்னொரு பக்கம் தற்சமயம் அதை லேசாய் உதாசீனப்படுத்தும் இடது கை அரவணைப்பு செய்யும் நாங்கள். இரண்டின் நடுவே அப்பு. நாங்கள் அப்புவை கொஞ்சம் ஆரம்பித்தால் டக்கென்று தவழ்ந்து எங்களுக்கும் அப்புவுக்கும் நடுவே பீமா நுழைந்தான். நாங்கள் பீமாவை சீராட்டுவதாக தெரிந்தால் அப்பு ஊழே புக வந்தது. குழந்தைகளை பற்றி நான் ஏதும் அறியேன், அத்தனைக்கு கவனித்து பார்த்ததும் இல்லை. எந்த புது விஷயத்தையிட்டும் அவர்கள் காட்டும் மலர்ச்சி பிரமிப்பு நான் அறிந்ததில்லை. குழந்தைக்கு எதுவும் புதுசு, எல்லாம் புத்தம் புதுசு. அதுவரை அது அறியாதது. அப்படியொன்றை அது நினைத்தே பார்க்காதது அது. சாதாரணங்களிலேயே குழந்தைகளுக்கு கிடைக்கும் அந்த திகட்டல், வாய்ப்பிழந்த ஆர்வ எழுச்சி வளர்ந்த நமக்கு இல்லை. அபூர்வ விஷயங்களிலே கூட நமக்கு அந்த புலகாங்கிதம் கிடையாது. வான்வெளி ராக்கெட்டுகள் ஒவ்வொரு பகுதியாக கழிந்து கொள்ளுதல், எரிமலை குமுறல்கள், குண்டுகள் மேலிருந்து விழுதல், இதை கவனிக்க ஆச்சரியம் உண்டு. ஆனால் பிரமிப்பு கிடையாது. விஸ்தாரப்பட்டு விரிந்து கொண்டே வரும் பீமாவின் உலகில் முதல் ஆனந்தம் புஷ்பங்கள், அவற்றின் வண்ணங்கள், சிவப்பு பழுப்பு மஞ்சள் எல்லாம் இலைப்பச்சை நடுவே எல்லாம் அவன் கண்ணை வசீகரித்தன. அவற்றை பறித்த தினசரி அவனிடம் நாங்கள் நீட்டினோம். கைகொள்ளும் அளவு அவன் அவற்றை வாங்கி கொண்டான். சரளாவும் இதர பெண்களும் பூக்களை காதில் அணிந்தார்கள், கூந்தலில் சூடி கொண்டார்கள். பீமா அதையெல்லாம் பார்த்திருந்ததால் அவனும் புஷ்பங்களை காதில் அடைத்து கொண்டான். ஒரே சிரிப்பு. அதை பிடுங்கி பின் அவன் காது பின்னால் நாங்கள் செருகிவிட்டோம். எங்கள் வீடு தெருவில் ஒரு 50 அடி உள்ளே இருந்தது. ஒரு காலை உலாவலின் போது அவனை நான் தூக்கி கொண்டு தெருவுக்கு வந்தேன். வீட்டுக்குள்ளிருந்து அவனது முதல் வெளிப்பயணம் அதுதான். அப்போது அந்த தெரு வழியே 5 எருமைகள் எங்களை சாவகாசமாய் கடந்து நடையிட்டன. கண்விரிய வாய்ப்பிழக்க அதை பார்த்தான் பீமா. ஒரு எழுத்தாளனாக இதை நான் எழுதியிருந்தால்
பீமாவின் வாய்ப்பிழந்து சங்கடத்துடன் அந்த வரியை அடித்திருப்பேன். ஆனால் அவன் தாடை அப்படி கீழே இறங்கியது. அதை அப்போது பார்த்தேன். ஒரு 16 மாத இந்திய குழந்தை, அதுவரை எருமை மாட்டையோ பசுவையோ பார்த்திருக்கவே இல்லை என்பதையே என்னால் அதுவரை நம்ப இயலவில்லை. ஒரு அமெரிக்க ஐரோப்பிய குழந்தை இதே வயதில் ஒரு காரையோ தொலைக்காட்சி பெட்டியையோ பார்த்ததே இல்லை என்றால் நம்புகிறாற் போலவா இருக்கிறது? அதை போலத்தான் இதுவும். அவன் ஏதும் கிராமத்தில் இருந்திருந்தால் தினசரி எருமையும் பசுவும் கண்ணில் பட்டுக்கொண்டேதான் இருந்திருக்கும். சென்னையில் இப்படி எருமைகளை யார் கண்டுகொள்வார்கள், சட்டை செய்வார்கள்? அது ஒரு குழந்தைக்கு ஆகா வென்றிருந்தது. இதே பிராயத்து மற்ற குழந்தைகள் அவரவர் அப்பா அம்மா தூக்கி கொண்டு வெளியே வர நிறைய காட்சிகளை கண்டிருக்கும். பீமா இல்லத்து கட்டிலில் இருந்தவன். வெளியுலகம் அவனுக்கு தெரியாது. ஓர் இல்லத்தில் இருந்து மற்றதற்கு மாறும்போது அல்லது மருத்துவமனைகளுக்கு சோதனை கூடங்களுக்கு என்று அவன் போயிருந்தாலும் யார் மடியிலாவது கிடந்திருப்பான். தடதடத்த ஓடும் வாகனத்தின் மேற்கூரையே அவனது காட்சிக்கு கிடைத்திருக்கும். அந்த சோம்பலான சொகுசு கொண்டாடும் மிருகங்களை பீமா அடைந்த பரபரப்பினால் நானும் சரியாக கவனிக்க ஆரம்பித்தேன். கை காலை உதைத்து அப்பு அப்பு என்று கை நீட்டி காட்டி பின்னால் போகச் சொன்னான் பீமா. மௌரியின் சமூக பணியாளர் சரளாவிடம் பீமாவை தத்து தருகிற ஏற்பாடுகளை செய்ய சொன்னாள். அவனது தற்போதைய உடல் உபாதைகள், அவனுக்கு எடுத்த சோதனைகள், அவனுக்கு நடந்த அறுவை சிகிச்சை, ஆயுசு பரியந்தம் அவன் எதிர்கொள்ளப் போகிற பிரச்சனைகள். சரளா சார்பில் மௌரியனே ஒரு அறிக்கை எழுதினாள். அவனது பின்னணி பற்றி, அவன் உடல் உபாதை, வெற்றிகரமான சிகிச்சை, பிறகு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவன் தேறி வந்து கொண்டிருப்பதையும் அதில் குறிப்பிட்டாள். எங்களுடன் அவன் தற்போது வசித்து வருவதே அவள் குறிப்பிடவில்லை. மெல்ல அந்த அறிக்கை அவன் புகைப்படத்துடன் ஐரோப்பிய தத்தெடுக்கும் நிறுவனங்களுக்கு சுற்றுக்கு விடப்படும். அவன் முதலில் இருந்த இல்லத்தில் இருந்து தனக்கு தெரிந்த இன்னொரு இல்லத்துக்கு அவனை எழுத்துப்படியே மாற்றிக்கொண்டாள். இந்த இல்லத்தில் அவள் சொல்வாக்கு செல்வாக்கு பெற்றிருந்தது. இந்த கைவிடப்பட்ட சின்ன குழந்தைக்கு ஒரு நல்ல பாதுகாப்பான வீடு அமைய வேண்டும். அப்போது எங்கள் யோசனையெல்லாம் அதுதான். எங்காவது அவன் அமைதியுடன் தன் குழந்தை பருவத்தை உற்சாகமாய் கொண்டாட வேண்டும். வாலிப வயசுக்கு வர வேண்டும். பெரியாம்பளையாக ஆக வேண்டும். பின் காதலால் முயக்கப்பட்டு அமிழ்த்தப்பட்டு முதுமையை காண வேண்டும். சரளா அந்த அறிக்கையில் கையெழுத்திட்டால் அது உலகம் பூராவும் இந்தியா பூராவும் அனுப்பி வைக்கப்பட்டது. தமிழ்நாட்டின் ஒரு ஒருங்கிணைப்பு நிறுவனத்தில் இருந்து இன்னொரு சமூக நல பணியாளரான இளம் பெண் எங்களை பார்க்க வந்தார். பீமா பற்றிய அறிக்கையை வாசித்துவிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு முன் குழந்தையை நேரில் பார்க்க அவள் வந்திருந்தாள். நாப்கினை அகற்றி அறுவை சிகிச்சை தழும்புகளை மௌரியன் அவளுக்கு காட்டினாள். அவள் கையில் இருந்த மருத்துவ அறிக்கையில் உள்ள விவரங்கள் சரிபார்க்கப்பட்டன. புகைப்படத்தையும் எடுத்து ஒருமுறை சரிபார்த்து கொண்டாள். அந்த அறிக்கை காகிதத்தில் அவள் இந்தியாவுக்கு தத்து எடுக்க முடியாது என்று எழுத்தில் குறிப்பிட்டாள். இந்தியாவிலிருந்து அவனை நாடு கடத்தும் வார்த்தைகள், அதன் காரணங்கள் தெளிவாக தெரியவில்லை. இந்திய கலாச்சாரம் சார்ந்த, இந்திய தம்பதியர் சார்ந்த விஷயம் அது. இந்திய மக்கள் தத்து எடுப்பது தற்போது அதிகரித்துள்ளது. ஆனால் அவர்கள் ஆரோக்கியமான குறையற்ற குழந்தையையே வாங்கி போக முன் வருகிறார்கள். தனி கவனம் தேவைப்படும் குழந்தைகள் அவர்களுக்கு வேண்டாம். அது ஒரு சுமை என அவர்கள் நினைத்தார்கள். அது மாத்திரமல்ல, பீமா பிற்காலத்தில் தந்தையாக ஆக முடியாமல் போக வாய்ப்பிருந்தது. இந்திய பெற்றோர்கள் பேரன் பேத்தி பார்க்க ஆசைப்படுகிறார்கள். இந்திய வரலாறிலும் சமூகத்திலும் நிறைய தத்து எடுத்துக்கொள்ளுதல் நிகழ்ந்திருக்கிறது. உதாரணங்கள் கொட்டி கிடக்கின்றன. குழந்தை பேரில்லாத மகாராஜாக்களும் நவாபுகளும் சொந்த உறவு வட்டத்திலேயே தத்து எடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஜோத்பூரில் நிகழ்ந்ததாக ஒரு கதை. மகாராணியோடு சேர்ந்துள்ள விருந்துக்கு அழைக்கப்பட்ட நிறைய குழந்தைகளில் ஒரு கிராமத்து பையனும் இருந்தான். மகாராணி சாப்பிடுவதை அவன் கவனித்து கொண்டு தானும் அதே பாவனையில் தன் விருந்தை சாப்பிட்டான். அதுவே தகுதியாகி மகாராணியின் வாரிசாகி அடுத்த மகாராஜாவாக ஆனான் அவன். பல பொருளாதார நிலைகள் பல ஜாதிகளிலும் இருந்து குழந்தையில்லாத தம்பதிகள் தங்கள் சொந்தத்திலேயே நிறைய குழந்தைகள் உள்ளவர்களிடம் ஒரு குழந்தையை தத்து எடுத்துக் கொள்கிறார்கள்.
தனி கவனம் தேவை என்கிற மந்திர சொற்கள் தான் பீமா இந்தியாவை விட்டு வெளியேற கிடைத்த பாஸ்போர்ட். நிறைய இந்தியர்களின் கனவு அது. இந்தியாவை விட்டு வெளியே செல்வது என்பது உண்மைதான். என் 18வது வயதில் நிறைய இந்தியர்களைப் போலவே நானும் மேல் படிப்புக்காக இந்த நாட்டை விட்டு வெளியேறினேன். எல்லோரும் ஏன், எனக்கே கூட ஆச்சரியம். பின்னால் நான் இந்தியா திரும்ப விரும்பினேன். என்னுடைய ஒவ்வொரு நண்பனின் உறவுக்காரனின் பெண்ணோ பிள்ளையோ ஒருவரோ இருவரோ அமெரிக்காவில், ஆஸ்திரேலியாவில், இங்கிலாந்தில், ஐரோப்பாவில் என்று இருக்கிறார்கள். மந்திர நாயனம் வாசித்தவன் பைட் பைப்பர் தன் இசையால் ஊரின் எலிகளை கிளப்பிக் கொண்டு போனால் போல நம்மவர்களையெல்லாம் ஏதோ இழுத்து போயிருக்கிறது. பீமாவுடனான இந்த ஆரம்ப கட்ட பரிச்சயத்தில் அவனது தற்போதைய இடர்கள் அவைதான் எங்களுக்கு கண்ணில் பட்டன. பெற்றோர்கள் நிராகரிப்பு ஒரு அனாதை இல்லத்தில் வந்து அடைந்தது. இத்தனை அவஸ்தைப்பாடுகளும் தாண்டினால் பொன்னாய் ஒரு வாய்ப்பு, வெளிநாட்டு வாசம். தடை நீக்க சான்றிதழ் வரணும் என்றால் ஷைலா தத்தெடுக்கும் வழிமுறைகளை பற்றி சொன்னால், அதன் பின் ஒரு 60 நாட்கள் நாம காத்திருக்க வேண்டியிருக்கும், குழந்தையின் பெற்றோர் அதற்குள் மனசு மாறலாம் என்று 60 நாள் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த பெற்றோர் தங்கள் நிஜப்பெயர்தான் தந்திருக்கிறார்களா என்றே நமக்கு தெரியாது. எப்படி அதை சரிபார்ப்பது? ஒரு தடவை வெளிநாட்டிலிருந்து தத்து எடுக்க வந்த தம்பதியர் நிஜ பெற்றோரை சந்திக்க விரும்பி ஒரு கிராமத்துக்கு வந்து விசாரித்தோம். எங்களுக்கு சொன்ன பெயரில் அங்கே தம்பதியர் யாரையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. என்றாலும் அந்த குழந்தையை பெற்றவள் அவள் எங்களை சந்தித்து நாங்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தாள் என்றே நினைக்கிறேன். ஏனெனில் 2வது முறை திரும்பி வந்து மேலும் தகவல் சேகரித்த போதும் அதே பெண்மணி வந்து மௌனமாய் எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாள். குழந்தையை கொடுத்து விட்டவர்கள் என்று அவர்கள் காட்டிக்கொள்ளவே மாட்டார்கள். அதனால்தான் நான் பிற்பாடு பீமாவின் பூர்வீகமாக இருந்திருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு போயிருந்தபோது அவனது பெற்றோரை சந்திக்க முடியும் என்றோ, அவர்கள் தம் குழந்தையை கொடுத்து விட்டதை அங்கீகரிப்பார்கள் எனவோ எதிர்பார்க்கவில்லை. ஷைலா அருமையான பெண், உடலாலும் உணர்வுகளாலும் பூமாதேவிக்கு நிகர். அமெரிக்காவில் சமூக பணியில் மேல்நிலை பட்டம் பெற்றவள். அவளை சுற்றி இதமான கதகதப்பும் மந்தகாசமும் கதிர்வீசின. புத்தனின் பொறுமை அவளுக்கு தேவையாயிருந்தது. ஒரு குழந்தையை தத்து எடுக்க கணக்கற்ற காகிதங்களை, ஆவணங்களை பல நிர்வாக அமைப்புகளிலிருந்தும் நீதிமன்றங்களிலிருந்தும் போய் வாங்கி வர வேண்டியிருந்தது. 15 ஆண்டுகளாக இந்த பணியாற்றியதில் அவளிடம் நிறைய கதைகள் இருந்தன பகிர்ந்து கொள்ள. இத்தனைக்கும் பிறகும் நகைச்சுவை உணர்வு குன்றாமல் அதே சமயம் இந்த அனாதை பிள்ளைகளிடத்தில் ஆதுரமும் பெற்றிருந்தாள். அப்புறம் இந்த 60 நாட்கள் கழித்து இதை ஒரு சுற்றறிக்கையாய் மாநிலத்து பல்வேறு தத்து பணி செய்யும் நிறுவனங்களுக்கு அனுப்புவோம். மாநிலத்துக்குள்ளேயே யாராவது தத்து எடுத்துக்கொள்வார்களா என்று பார்க்க, அதற்காக ஒரு 30 நாட்கள் காத்திருக்க வேண்டி இருக்கும். பிறகு யாரும் இல்லாத பட்சம் இந்த சான்றிதழையும் குழந்தை பற்றிய தகவல்களையும் காராவுக்கு, சென்ட்ரல் அடாப்ஷன் ரிசோர்ஸ் ஏஜென்சி, தில்லிக்கு அனுப்புவோம். அங்கிருந்து வெளிநாட்டு தம்பதியர் ஒரு குழந்தையை தத்து எடுக்க அனுமதி கிட்ட வேண்டும். ஆக பீமாவின் கோப்பு தில்லியிலிருந்த காரா அமைப்புக்கு அனுப்பப்பட்டது. அவன் வாழ்ந்த 15 மாதங்களில் அவனை பொறுத்த எந்த துண்டு காகிதமும் சேமிக்கப்பட்ட தகவல்களும் அந்த கோப்பில் போகும். எந்த மருத்துவ சான்றிதழுக்கும் 3 பிரதிகள், அறுவை சிகிச்சை விவரங்கள், அதன் பாடுகளிலிருந்து அவன் தேறிய விவரங்கள், மோரினின் அறிக்கை, தத்து எடுக்க தேவையான சான்றிதழ், அத்தோடு இந்த தடை நீக்க சான்றிதழ், ஒவ்வொன்றுக்கும் ஒரு நோட்டரி பப்ளிக் மேற்பார்வை கையெழுத்து, எல்லா காகிதங்களிலும் குழந்தையின் படம் நோட்டரியுடைய முத்திரையுடன் போகும். கார அனுமதி இல்லாமல் ஒரு குழந்தையும் வெளிநாட்டுக்கு அனுப்பப்படவோ தத்தாக போகவோ இயலாது. இதெல்லாம் விதிமுறை, ஒரு கோட்பாட்டளவில். ஆனால் சட்டத்துக்கு புறமான தத்துகள் நடக்கின்றன. காரா அனுமதி சான்று அளிக்க 1-2 போல எடுத்துக்கொள்கிறது என்று எங்களுக்கு தெரிய வந்தது. தற்செயலாக எங்களுக்கு ஒரு நண்பன் சென்னையில் இருந்தான், ஒரு ஐரோப்பியன். அவன் நாட்டிலேயே தத்துக்கு தயாராக இருப்பதை போடலாமே என்று தன் நாட்டை சிபாரிசு செய்தான். அந்த நாட்டின் மீது எங்களுக்கு அபிமானம் உண்டு என்றாலும் அங்கே வளர்ந்தால் பீமா வயதுக்கு மீறிய முதிர்ச்சி கொண்ட 15 மகனாக வளருவான் என்று நாங்கள் நினைத்தோம். இங்கே உறவுக்காரர்களை பார்க்க வருகிற அமெரிக்க இளைஞர்களை நான் அவ்வண்ணம் பார்த்திருக்கிறேன்.
அவர்கள் புத்திசாலிகளாக இருப்பார்கள், ஆனால் அவர்களிடம் உறுத்துகிற வகை அமெரிக்க சாய்வு தட்டும். ஸ்பெயின் பற்றி நினைத்தோம், எங்கள் இருவருக்கும் பிடித்த நாடு, ஜனங்கள், டென்மார்க்கும் எங்களுக்கு ஏற்புதான். நண்பனின் யோசனைப்படி நான் இணையத்தில் மேய்ந்தேன். அவன் நாடு வளமானது, நிலையான குடியரசு ஆட்சி முறை. இந்த புதிய சீக்கு தீவிரவாதம் அண்டாத நாடு. நாளும் மோசமாகிக் கொண்டே வரும் இந்த உலகத்தில் அமைதியான சிறு தீவு. ஆக இந்த முடிவை பீமாவுக்கு எடுத்தோம், அவன் முழு வாழ்க்கை சார்ந்து எடுத்தோம். இந்த ஐரோப்பிய நாடு இதுதான் அவனுக்கு ஆக பாதுகாப்பான புகலிடம், அமைதி பூங்கா. அந்த நாட்டில் இருந்த ஒரு தம்பதி அவனை தத்து எடுக்க முன்வர வேண்டும். அது இருக்கவே இருக்கிறது. தொடரும். குறிப்பு: இந்த கதையை எழுதியவர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த திமரி என் முராரி. பல நாடுகளில் பத்திரிகையாளராக பணியாற்றியவர், நாவலாசிரியர், திரைக்கதையாளர், பட தயாரிப்பாளர், நாடகாசிரியர், நாடகங்களை இயக்கியவர். இக்கதையை என்த் பொசிஷன் என்கிற ஒரு வலைப்பத்திரிகையில் பார்த்தோம். அங்கிருந்து எடுத்த நல்ல மொழிபெயர்ப்பாளரும் தானே ஒரு நன்கறியப்பட்ட கதாசிரியருமான திரு சங்கர நாராயணனிடம் கொடுத்து மொழிபெயர்க்க சொல்லி கேட்டோம். இடையில் திரு முராரி இந்தியாவில், அதுவும் சென்னையில் தற்போது வசிக்கிறார் என்று அறிந்து வலையில் தேடினால் அவர் இந்தியாவை வைத்து நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் என்று தெரிந்தது. எழுதி அனுமதி கேட்டோம். இக்கதையை தமிழில் மொழிபெயர்க்க திரு முராரி தன் அனுமதியை சொல்வனத்துக்கு அளித்திருக்கிறார். அவருக்கு எங்கள் நன்றி. இக்கதை அவருடைய மை டெம்பரரி சன் என்ற ஆங்கில புத்தகத்தில் ஒரு பகுதி என்பதை இங்கு வெளியிடச் சொன்னார். அப்புத்தகத்தின் விவரங்கள் மை டெம்பரரி சன், பெங்குவின் இந்தியா, 2005, பேப்பர் பேக், ₹250. இந்த சொல்வனம் இதழ் 21 வெளியிட்ட காலகட்டத்தில் இதன் விலை. இது புனைக்கதை போல எழுதப்பட்டாலும் கதை இல்லை. திரு முராரியும் மனைவி முரீனும் சில மாதங்கள் வளர்க்க நேரிட்ட ஒரு அனாதை இல்ல குழந்தை அவர்கள் வாழ்வில் என்ன பாதிப்பு கொண்டான் என்பதை விவரிக்கிறார். இந்திய தத்தெடுப்பு சட்டங்களின் பல அடுக்கு சிக்கல்கள், பன்னாட்டு தத்து, உள்நாட்டு தத்தெடுப்பு போன்ற பல முக்கியமான விஷயங்களை பற்றிய எளிய சுவாரஸ்யமான நடையில் இப்புத்தகம் பேசுகிறது. 45 வயதுக்கு மேலான பெற்றோருக்கு தத்து கொடுக்க இந்திய சட்டம் தத்து நிறுவனங்கள் அனுமதிப்பதில்லை என்பதால் முராரி மௌரியின் தம்பதியர் அக்குழந்தையை பிறருக்கு விட்டு கொடுக்கிறார் என்பதை இப்புத்தகம் விளக்கும். வாசகர் பத்திரிகை விமர்சனங்களை இப்பக்கத்தில் காணலாம். இது ஒரு உணர்ச்சி மிக்க ஆனால் எங்கும் மிகைப்படுத்தப்படாத வித விவரிப்பை கொண்ட புத்தகம். இதை ஜீவத்துடிப்புடன் திறம்பட மொழிபெயர்த்துள்ள எஸ் சங்கர நாராயணனுக்கு சொல்வனத்தின் நன்றி. ஒலிவடிவம். எழுத்தாளர் எஸ் சங்கர நாராயணனை பற்றிய ஒரு சிறு முன்னுரை. ஸ்ரீவைகுண்டத்தை பூர்வீகமாக கொண்ட இவர் சென்னை தொலைத்தொடர்பு துறையில் பணியாற்றினார். இவர் தமிழில் வெளியாகும் அனைத்து அச்சு இதழ்களிலும் இணைய இதழ்களிலும் சிறுகதைகள், நாவல்கள், குறுநாவல்கள், கவிதைகள் என்று நிறைய எழுதியிருக்கிறார். இவர் நிறைய பரிசுகளும் விருதுகளும் பெற்றுள்ளார். இவரது படைப்புகள் ஆங்கிலம், இந்தி, மலையாளம், குஜராத்தி மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இவரது சில நூல்கள் தமிழ்நாட்டின் சில பல்கலைக்கழகங்கள் மற்றும் தன்னாட்சி கல்லூரிகளில் நவீன இலக்கிய பயில் நூல்களாக இடம்பெற்றிருக்கின்றன.